நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக ஒரு நேச்சுரலோட கலந்த ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா அதை பக்தியும் பொறுமையும் பணிவும் கொண்டவங்க ஏழு ஏழு உலகத்தையும் கட்டி காப்பாற்றக்கூடிய மும்மூர்த்திகளே ஆனாலும் பெண்களுடைய கற்பை சோதி மூன்று மூர்த்திகளும் நின்று காட்சி கொடுத்த தளம் குழந்தையாக தவழ்ந்து விளையாண்டது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பழனியில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து 58 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய திருமூர்த்தி மலை திருமூர்த்தி டேமுக்கு வந்திருக்கிறோம். திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் உடுமலைப்பேட்டையிலேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த டேம் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸில் ஆனைமலை தொடருக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த திருமூர்த்தி டேம் திருமூர்த்தி ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய தண்ணி தான் இதில் தேக்கிறாங்க. அப்புறம் பரம்பிக்குள்ள டேம்லேருந்து எக்ஸஸ் வாட்டர் திறந்து விடுறதையும் இந்த டேமில் தேக்கப்படுது. ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக கட்டப்பட்ட இந்த டேம் இப்போ எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக ஒரு நேச்சுரலோட கலந்த ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா இந்த திருமூர்த்தி ஃபால்ஸு, திருமூர்த்தி டேமு, பஞ்சலிங்க அருவி இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த இடத்துக்கு பக்கத்திலே மூணாறு, வால்பாறை, டாப் ஸ்லிப்பு அப்படின்னு நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷனும் இருக்குது. இந்த இடம் சீனிக் பியூட்டியாக அப்படிங்கிறதுனால நிறையா சினிமா பாடல்களுக்கான ஷூட்டிங் வந்து நிறைய இங்கே எடுப்பாங்க. காதலுக்கு மரியாதை, பாண்டிய நாடு, பாயும் புலி, ஜில்லா, வேட்டைக்காரன், வேலாயுதம், அரண்மனை அப்படி நிறைய படங்கள் இந்த இடத்துல பாட்டு சீன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இந்த திருமூர்த்தி டேம் சுற்றி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஆஃப் அ டே தேவைப்படும். இங்கே போட்டிங் சர்வீஸ்லாம் உண்டு. திருமூர்த்தி மலையில் அமனலிங்கேஸ்வர் கோவில்னு ஒரு பிரசித்தி பெற்ற மும்மூர்த்திகள் ஸ்தலம் உண்டு. அதுக்கு மேலே பஞ்சலிங்க அருவி உண்டு. அது இந்த இடத்துலேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. திருமூர்த்தி அணைக்கு மேலே கட்டப்பட்டிருக்க இந்த பாலத்துக்கு மேலே நின்று அந்த அணையை பார்த்தா அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ கிடைக்கும். ரொம்பவே ஒரு நேச்சுரலோட சேர்ந்து அந்த தண்ணி, அந்த ஆனைமலை அடிவாரம் எல்லாமே ஒரு அழகான இடம் இது. பக்கத்திலே போர்டு வச்சுருக்குறாங்க, எந்தெந்த டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லி இங்கே போர்டு இருக்குது. திருமூர்த்தி டேமுக்கு அடுத்து இங்கேருந்து ஒரு 24 கிலோமீட்டரில் அமராவதி டேம்னு இன்னொரு டேம் இருக்குது. அது பக்கத்தில் முதலை பண்ணிகிட்டு இருக்குது. அதெல்லாமே டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான். இப்போ நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இந்த பிரிட்ஜுக்கு மேலே நின்று அந்த டேமுடைய ஃபுல் அழகுமே அந்த பிரிட்ஜுக்கு மேலே நின்று தெரியுது. அந்த கிராஸ் பண்ணி போகக்கூடிய எல்லா வண்டிகளும் இந்த இடத்துல நிப்பாட்டி கொஞ்ச நேரம் அதை ரசித்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. இப்போ திருமூர்த்தி டேமை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். அங்கிருந்து இப்போ 2 கிலோமீட்டர் தான் நம்ம அமனலிங்கேஸ்வர் கோவில் வந்துடும். தென்னந்தோப்புகள் சூழ இந்த இடம் இருக்கிறதுனால நிறைய தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா சினிமா படப்பிடிப்புகளும் ஏன் இங்கே அதிகமாக நடக்குதுன்னு நம்ம அந்த ஆண்டிவே போகும்போதே நம்மளுக்கு தெரியும். எல்லா இடமுமே நம்ம ஷூட்டிங் எடுக்கலாம் போல் அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். இந்த ஃபால்ஸ் வர்றதுக்கு உடுமலைப்பேட்டையிலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்குது. நம்ம இப்போ கார் பார்க்கிங் வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல் கார் பார்க்கிங்க்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம போகக்கூடிய அமனலிங்கேஸ்வர் குடைவரை கோவிலுக்குடைய தலப்புராணமும் சுசீந்திரன் தானுமாலையன் கோவிலுடைய தலப்புராணமும் ஒன்று தான். புராணங்களின்படி பிரம்மதேவருடைய மானச புதல்வரான அத்திரி மகரிஷியும் அவருடைய மனைவி அனுசியா தேவியும் இங்கே தவம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இரண்டு பேருமே தவத்தில் சிறந்தவர்கள். அனுசியா தேவி பதி விரதை, பக்தியும் பொறுமையும் பணிவும் கொண்டவங்க. அவங்கள மும்மூர்த்திகளும் அனுசியா தேவியுடைய கற்பை சோதிக்க விரும்பி சிவனடியார்களா இந்த மலைக்கு வர்றாங்க. இவங்க வந்த டைம் அத்திரி மகரிஷி தவம் மேற்கொள்வதற்காக இமயமலை போயிருக்கிறாங்க. மூர்த்திகளும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற குடிசைக்கு வந்து உணவு கேட்குறாங்க. பிறந்த மேனியான பெண் ஒருத்தியால் தான் உணவு படைக்கப்படணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கற்பிலும் தவத்திலும் சிறந்த அனுசியா தேவிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. அவர்கள் கேட்ட கோரிக்கைப்படி உணவு படைத்தால் கற்புக்கு கலங்கம் வந்துடும், உணவு படைக்காவிட்டால் அவங்களுடைய தவத்துக்கு கலங்கம் வந்துடும். தாயே பிச்சையிடு அப்படின்னு அந்த மூன்று முனிவர்களும் கேட்டதுனால அம்மா ஸ்தானத்துக்கு இவங்க வந்துடுறாங்க.
தன்னுடைய தவ வலிமையால வந்திருக்கிறது யாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அனுசியா தேவி தன்னுடைய கணவர் இமயமலைக்கு போறதுக்கு முன்னாடி அவருக்கு பாத பூஜை செய்த நீரை எடுத்து இந்த முனிவர்கள் மேல தெளிக்கிறாங்க. மும்மூர்த்திகள் மீது தெளித்து அவங்கள பச்சிலம் குழந்தையா மாத்திடுறாங்க. பிறகு இறைவனிடம் வேண்டி தாய்ப்பால் சுரக்க செய்து மூன்று குழந்தைகளுடைய பசியை தீக்கிறாங்க. மும்மூர்த்திகளும் தான் யாரு அப்படிங்கிறத மறந்து தன் கடமையை மறந்து இந்த குடிசையில விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. பசி தீர்ந்த இந்த குழந்தைகள் இங்க உள்ள தூளியில தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அத்ரி மகரிஷி தவத்திலிருந்து திரும்பி வந்து நடந்ததை புரிஞ்சுக்கிறாரு. மும்மூர்த்திகளும் காணாத முப்பெரும் தேவியரும் நாரதர்கிட்ட கேட்க நாரதர் நடந்ததை கூற முப்பெரும் தேவியர் அனுசியா தேவியிடம் வந்து தங்கள் கணவர்களை விடுவிக்குமாறு பணிகிறாங்க. அத்ரி மகரிஷி மூன்று குழந்தைகளும் சேர்த்து எடுத்து அணைக்க தாத்ரேயர் உருவாகிறாரு. பிறகு இருவரும் மும்மூர்த்திகளையும் பழைய நிலைக்கு கொண்டு வர்றாங்க. ஏழு ஏழு உலகத்தையும் கட்டி காப்பாற்றக்கூடிய மும்மூர்த்திகளே ஆனாலும் பெண்களுடைய கற்பை சோதிக்க எண்ணினால் தன் நிலை மறந்துதான் வாழ வேண்டிய கட்டாயம் வரும் அப்படிங்கிறத உணர்த்துறாங்க. சத்தியமும் பொறுமையும் பணிவும் பக்தியும் கொண்ட பெண் முன்னாடி முப்பெரும் தேவியராய் இருந்தாலும் கைகோப்பி நின்று தன்னுடைய கோரிக்கைகளை கேட்கணும் அப்படிங்கிறது இந்த புகழ்பெற்ற இந்த கதை மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. அப்புறம் மும்மூர்த்திகளும் அனசியா தேவிக்கும் அத்ரி முனிவருக்கும் இந்த திருமூர்த்தி மலையில நின்று காட்சி கொடுக்குறாங்க. அதனால தான் திருமூர்த்தி மலை, மூன்று மூர்த்திகளும் நின்று காட்சி கொடுத்த தலம் இந்த அமனலிங்கேஸ்வர் கோவில். இன்னைக்கும் இங்க மலைக்கு மேல பஞ்சலிங்க கோவில் அப்ப அருவி இருக்கு, அதுக்கு மேல ஒரு கோவில் இருக்கு, ஐந்து சிவலிங்கங்கள் இருக்கு. அங்க தினமும் அத்ரி மகரிஷியும் அனசியா தேவியா வந்து பூஜை பண்றது ஐதீகம். நம்ம இப்ப கோவில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இதுவரைதான் கார் போகும். நம்ம கார் விஐபி கார்னா இந்த கேட்டு திறந்து விடுறாங்க, உள்ள வர போகுது. நம்ம காரை வெளியில் நிப்பாட்டிட்டு இப்ப உள்ள நடந்துகிட்டு இருக்கிறோம். நிறைய குரங்குகள் இருக்கு அங்கங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நம்ம பார்த்து போற மாதிரி இருக்கும். வெளியில சிவசல் ரெண்டு பக்கம் கடைகள் இருக்கு, வெளியில முன் மண்டபம் இருக்கு. அதை தாண்டி கீழே இறங்கி நம்ம இப்ப போனோம். இந்த படிகளோட கூடிய இந்த மண்டபம் நிறைய சினிமாவில் எடுத்திருப்பாங்க, படிகளில் உட்காந்து பேசுகிற மாதிரி. இந்த எட்டுக்கால் மண்டபத்தில் தான் மும்மூர்த்திகளும் குழந்தையாக தவழ்ந்து விளையாண்டதாக வரலாறு. அதுக்கு பிறகு பாலமுருகர் சன்னிதானம், பிள்ளையார் சன்னிதானம் எல்லாம் உண்டு. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ போய் பஞ்சலிங்க அருவியில் குளிச்சுட்டு வந்து சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு பஞ்சலிங்க அருவிக்கு போகணும். இந்த இடத்துலேருந்து அது ஒரு கிலோமீட்டர் மேலே ஏறணும். ஏற முடியாதவங்களுக்கு இந்த கோவிலை சுற்றியே வற்றாத நதி ஓடிக்கிட்டுருக்கு, இதை தோணி ஆரம்பாங்க. தோணி ஆற்றுக்கு மேலே உள்ள பாலத்துக்கு மேலே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறோம். இதை கிராஸ் பண்ணி தான் நம்ம அந்த பக்கமாக போய் படியேற மாதிரி இருக்கும். ஃபாரஸ்ட்லேருந்து போர்டு வச்சுருக்குறாங்க, ஆனைமலை அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கணும், 5 ரூபீஸ் பர் பர்சன். டிக்கெட் கொடுக்குறான்னா நம்மள்ட்ட சொல்கிறாங்க சூதானமாக போங்க, நிறைய குரங்குகள் இருக்கும் அப்படின்னு. சின்ன சின்ன படிகள் தான், 1 கிலோமீட்டர் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஏத்தத்தில் ஏறி திருப்பி இறங்கி நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போனோம். ஆனால் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடக்கிறதே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. நிறைய மக்கள் போயிட்டு குளிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. வாட்டர் பாட்டில் கையில் வச்சுக்கணும், கடைகள்லாம் உள்ள கிடையாது. இப்போ நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஃபால்ஸ்லேருந்து வர்ற தண்ணி கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி இருந்தே வர ஆரம்பிச்சிருது, அந்த சத்தம் கேட்குது. நல்ல அடர்ந்த காட்டுக்குள்ளே இந்த ஃபால்ஸ் இருக்குது. இது ஊற்று, அதனால் வந்து பயங்கர சில்லுன்னு இருக்குது, ரொம்ப ஃபோர்ஸாகவும் இருக்குது கம்பேரிட்டிவ்லி மற்ற ஃபால்ஸை விட. அதனால் நம்ம ரொம்ப நேரம் நின்று குளிக்க முடியாது, குற்றாலத்துலேயோ மணிமுத்தார் பாபநாசத்தில் குளிக்கிற மாதிரி இந்த திருமூர்த்தி பஞ்சலிங்க அருவியில் வந்து நம்ம குளிக்க முடியாது. கொஞ்ச நேரம் தான் நம்மளால் குளிக்க முடியும், அதுக்கு மேலே ரொம்ப சில்லாயிருது, ஓவராக ஃபோர்ஸ் ஆயிடுது. இப்போ நடுவில் வந்து இந்த மாதிரி இரும்பில் பிரிட்ஜ் போட்டிருக்கிறாங்க, இது மேலே ஏறி தான் நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போகணும், ஏறி இறங்கணும்.
சுற்றியுள்ள கிராமங்களில் கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது கலசத்துக்கு புனித நீர் இந்த பஞ்சலிங்க அருவியிலிருந்து எடுத்துட்டு போவாங்க போல்க்கு. கலசம் கட்டி இந்த கலசம் எங்க போகும்? கோவிலுக்கா? கும்பாபிஷேகத்துக்கா? இவங்க தண்ணி சேர்க்கிறதுக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய படிகள் வழியாக தான் பஞ்சலிங்கத்தை தரிசிக்க மேலே ஏறணும். பிரதோஷத்தப்போ மட்டும் சாயந்தரம் 3:30 இங்கிருந்து குருக்கள் பக்தர்களை கூட்டிட்டு மேலே போய் சுவாமி தரிசனம், சுவாமிக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுருவாங்க. மற்ற நேரங்களில் மேலே பஞ்சலிங்கத்தை தரிசிக்க அனுமதி கிடையாது. இது வந்து காட்டாறு அப்படிங்கிறதுனால சாதாரண வறண்ட நேரங்களில் கூட திடீர்னு வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை அனுமதிக்கிறது இல்லை. அருமையாக காட்டுக்கு நடுவிலிருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய ஊற்றுல அந்த சில் தண்ணியில் குளிச்சுட்டு இப்போ அம்மன லிங்கேஸ்வர் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோவிலில் வெளியில் வந்து இந்த சந்தனம் விற்கிறாங்க. இந்த சந்தனத்தை வாங்கி மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய அந்த பாறை மேலே எரிஞ்சால் நம்மளுடைய அத்தனை பிரார்த்தனைகளும் கோரிக்கைகளும் நிறைவேறும் அப்படிங்கிறது இந்த கோவிலில் வழி வழியாக வரக்கூடிய நம்பிக்கை. இப்போ சந்தனத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். அந்த வெளியிலேயே சந்தன மகிமைன்னு சொல்லிட்டு அந்த பாறைக்கு முன்னாடி போர்டு வச்சிருக்கிறாங்க. மூர்த்தி தலம் தீர்த்தம்னு அருள் பாலிக்கக்கூடிய மும்மூர்த்திகளுக்கு சந்தனம் வாங்கி வீசினா நம்மளுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டில் இருக்கு. இந்த பாறைக்கு உள்ளதான் குடைவரை கோவிலா மும்மூர்த்திகளும் எழுந்தருளி நம்மளுக்கு அருள் புரியிறாங்க. அவங்க இருக்கக்கூடிய இந்த குடைவரை கோவில் இருக்கக்கூடிய இந்த பாறையை நம்ம சுற்றி வரலாம். அங்கே அருமையான சாமி தரிசனம் கிடச்சிது. அங்கே சாமி கும்பிட்டு அடுத்து பொள்ளாச்சியில் மாசாணி அம்மன் கோவிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.